சென்னையில் பொது இடங்களில் வரம்பை மீறக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் எல்லை மீறும் சம்பவங்களை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யும் வகையில் 60 குழுக்கள் காவல்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் ரூட்டு தலை குரூப் பசங்க மத்தியில் ஒரு சலசலப்பு உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் பார்க்காத கேஸா, நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம் போப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களும் ஒரு பக்கம் குஷியாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி வரம்பு மீறக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மீது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பல திடுக்கிடக்கூடிய அறிவிப்புகளை காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஃப்ரூட் மிக்சர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். சரி, சென்னையில் கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்துகளின் வழித்தடங்களின் அடிப்படையில் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் கடந்த 2019 வருஷம் வரைக்கும் அதிகமாகவே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது கடந்த 2020 வருஷம் மார்ச் மாதம் 24 தேதியிலிருந்து கொரோனா தொற்றின் காரணமாக பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டதால் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுச்சு. இதன் காரணமாக கல்லூரி மாணவர்கள் சென்னையில் பொது இடங்களில் மோதிக்கொள்ளக்கூடிய சம்பவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு முடிவு கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொரோனா தொற்று குறைஞ்சதன் காரணமாக 1.5 அப்புறமா சென்னையில் கல்லூரிகள் இப்போ தான் சமீபத்தில் திறக்கப்பட்டுச்சு. கல்லூரிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்கள் அரசு பேருந்துகள் ரயில் ஆகியவற்றில் மீண்டும் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் நடைபெற தொடங்கியிருக்கு. வழக்கம் போல அரசு பேருந்துகளில் ரூட்டு தள பிரச்சனை திரும்பவும் தலையெடுக்க தொடங்கியிருக்கு. எல்லை மீறும் மாணவர்களால் அரசு பேருந்துகளிலையும் ரயில்களிலையும் பயணம் செய்யக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வராங்க. பொது இடங்கள்லையும் அரசு பேருந்துகள்லையும் ரயில்களிலையும் அட்டகாசத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மீது கடந்த 1 மட்டும் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சென்னை பெருநகர காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது காவல் ஆணையர் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது மாணவர்கள் ரொம்பவே பொறுப்போடு நடந்துக்கணும், தடையை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சாங்க அப்படின்னா அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அண்மையில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரிச்சிருந்தார். கல்லூரி மாணவர்களுடைய அட்டகாசத்தை கட்டுப்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட சில கல்லூரிகளுக்கு முன்னாடி போலீஸார் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், பொது இடங்கள் ஆகியவற்றில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக எந்தெந்த கல்லூரி மாணவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுது, ரூட்டு தலை அப்படின்னு சொல்லப்படுறவங்க எத்தனை இருக்காங்க, எத்தனை வழித்தடங்களில் ரூட்டு தலை செயல்படுறாங்க அப்படிங்கிற ஆய்வை காவல்துறையினர் நடத்தியிருக்காங்க. இதில் கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரி, மாநில கல்லூரி, புதுக்கல்லூரி, நந்தனம் அரசு கலைக்கல்லூரி ஆகியவற்றை சேர்ந்த மாணவர்கள் தான் இப்படிப்பட்ட மோதல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிகழ்ந்த மோதல் சம்பவங்களுடைய அடிப்படையில் 17 வழித்தடங்களில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதும் அதில் 6 வழித்தடங்களில் வரும் மாணவர்கள்கிட்ட அடிக்கடி மோதல் நிகழ்வதும் தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வழித்தடங்களில் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பேருந்துகளில் வரக்கூடிய ரூட்டு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய 90 மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை காவல்துறையினர் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ரூட்டு தலை உள்ளிட்ட கல்லூரி மாணவர்களை வன்முறை பாதைக்கு அழைத்து செல்லும் முன்னாள் கல்லூரி மாணவர்களையும் காவல்துறையினர் அழைத்து எச்சரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது கல்லூரி மாணவர்களை சமூக விரோதிகள் போலவோ ரவுடிகள் போலவோ அணுக முடியாது அப்படின்னு காவல்துறையினர் கருதுகிறாங்க. அதோட சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மாணவர்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு காவல்துறையினர் கருதுகிறாங்க. இதன் காரணமாக மாணவர்களுக்கு எதிரான 3 விதமான அணுகுமுறைகளை கையாள காவல்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க. முதல்ல பொது இடங்களில் எல்லை மீறும் மாணவர்களை அடையாளம் கண்டு அறிவுரை வழங்குவது. ரெண்டாவதாக மாணவர்கள் படிக்கும் கல்லூரிகளின் நிர்வாகங்கள் பெற்றோர்கள் மூலமாக எச்சரிக்கை செய்கிறது. மூணாவதாக அறிவுரையையும் எச்சரிக்கையையும் உதாசீனப்படுத்தி தொடர்ந்து தகராறு செய்யக்கூடிய மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது அப்படின்ற முடிவை இப்போது எடுத்திருக்காங்க. இந்த முடிவை பற்றி சென்னை பெருநகர காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரி தெரிவிச்சிருக்காரு. இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து பொது இடங்களில் பிரச்சனை செய்து வரும் மாணவர்களை கண்டறிஞ்சு அவர்களில் 208 பேர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை காவல்துறை கல்லூரி நிர்வாகங்களுக்கு அண்மையில் பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் வரம்பை மீறும் மாணவர்களை கண்டறியும் வகையில் சென்னை காவல்துறையின் சார்பில் 60 வீடியோ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ குழுக்கள் கல்லூரி மாணவர்கள் வரும் அரசு பேருந்துகளின் வழித்தடங்களில் இருக்கக்கூடிய 60 காவல் நிலையங்களில் அமைக்கப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒரு குழு அப்படிங்கிற அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க மாணவர்கள் சந்திக்கும் பேருந்து நிறுத்தங்கள், பேருந்து நிலையங்கள், சாலை சந்திப்புகள், சிக்னல்கள் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் காலை மாலை வேளைகளில் நிறுத்தப்பட இருக்காங்க. இந்த குழு மாணவர்கள் செல்லும் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட மாணவர்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன கேமராக்களில் பதிவு செய்ய இருக்காங்க. இதுக்காக சென்னை காவல்துறையில் காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வைஃபை கேமராவை பயன்படுத்தும்படி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த கேமரா ஒரு ஸ்டாண்டோட பொருத்தப்பட்டிருக்கு. இதனால நகரின் எந்த பகுதியில் வைத்தும் காட்சிகளை பதிவு செய்ய முடியும். இதன் மூலமா 40 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் வரையில காட்சிகளை துல்லியமாக பதிவு செய்ய முடியும். காட்சிகளை நேரலையில் அனுப்புவதற்கான வைஃபை வசதி, ஹாட்ஸ்பாட் வசதி ஆகிய இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக நகருக்குள்ள மாணவர்கள் ஏதாவது ஓரிடத்துல தகராறில் ஈடுபட்டாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய அறையில் இருந்தபடியே நேரலையில் அந்த காட்சிகளை பார்த்து அதற்கேற்றது மாதிரி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும். அதே போல் கேமராவிலேயே காட்சிகளை சேமித்தும் வைக்க முடியும். இந்த கேமராவை கையாளும் பயிற்சியும் காவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த கேமராவில் பதிவாகும் காட்சிகளின் அடிப்படையில் பொது இடங்களில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சென்னை பெருநகர காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரி சொல்லியிருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி வரம்பை மீறும் கல்லூரி மாணவர்களை வீடியோ பதிவு பண்ணி அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையை காவல்துறை கொடுத்துருக்காங்க. இது ரூட்டு தலை பசங்க மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு உண்டாக்குனாலும் இதை விட பெரிய விஷயங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு சீனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல பசங்க அதே ரகலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுது. இருந்தாலும் இந்த புதிய திட்டங்கள் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எந்த அளவில் உதவி செய்யும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கொரோனா காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்த மக்களும் மாணவர்களும் இப்போ வெளியில் வந்த உடனே திரும்பவும் இது மாதிரி பிரச்சனைக்கு தள்ளப்படுறாங்க. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.